பெட்டிக்குள்ள குழந்தையின் குரல் கேட்கிறது. யார் பிள்ளை? என் மகன். என்ன, உங்கள் மகனா? என்னம்மா இது அநியாயம்? மனமாகாத இளவர் பிள்ளை பெறுவது என்றால் அரசுக்கே களங்கம் அல்லவா? இல்லை சத்தியவதி, என் தந்தை குந்தி போஜ மகாராஜா துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய என்னை அமர்த்தினார் அல்லவா? ஆமா. வேள்வி முடிந்ததும் முனிவர் எனக்கு ஒரு வரம் அளித்தார். தெரியுமே, வேடிக்கையாக அந்த வரத்தை சோதிக்க நினைத்து சூரியனை வேண்டி மந்திரத்தை உச்சரித்தேன். உடனே சூரிய பகவான் எதிரில் தோன்ற அவர் அருள் ஒளி என் மீது பாய கவச குண்டலத்தோடு கதிரவனை போன்ற ஒரு சிசுவை பெற்றுவிட்டேன். ஐயோ, நான் கண்ணி அல்லவா, பழிவருமே என்று கதறினேன். கவலைப்படாதே குந்தி, நீ உச்சரித்த மந்திரத்தின் சக்தியா எனது பரிசுத்த ஆவி உனக்களித்த மகன் அவன், அதனால் உனது கன்னித்தன்மை பழுதுபடாது என்று கூறி ஆதவன் மறைந்தான். கண்ணீரால் நனைத்து என் மகனை கங்கா தேவியிடம் படைக்கலமாக விட்டுவிட்டேன். கவலைப்படாதீர்கள் அம்மா, அந்த ஒளிக்கடவுளே அதை காத்து. பாருங்கள் அம்மா, பாருங்கள். அங்கே பாருங்கள், ஆற்றில் ஏதோ திட்டி வருகிறது. இது ஏறு குழந்தை? எங்கள் மகன். அப்படியா? திருதராஷ்டிர மகாராஜாவின் தேரோட்டியாகிய உனக்கு ஒரு மகன் பிறந்த விவரம் இதுநாள் வரை எனக்கு தெரியாதே. கங்கை நதியில் ஒரு பெட்டி மிதந்து வர அதில் இந்த குழந்தை கிடைத்தான். அப்படியா? எங்கே? ஆகா, ஆதவனை போன்ற முகவொளி. வா மகனே, வா. இது என்ன ஆச்சரியம்! வாரி அணைக்க வா மகனே என்று அழைத்தால் வறியவன் ஏதோ வாழ உதவி கேட்கிறான் என்று எண்ணியதைப் போல தலையில் உள்ள சுட்டியை எடுத்து தானம் கொடுத்து விட்டானே இந்த குழந்தை. அதிரதா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன். கொடையும் தயையும் பிறவி குணம். சுவாமி, இவன் வந்த பேழையில் இவனோடு விலை உயர்ந்த இந்த புடவையும் இருந்தது. ஓஹோ, எனக்கு புரிகிறது. பெற்றவளை தவிர பிறர் இச்சேலையை உடுத்தினால் அவர்கள் உடல் அனல் பட்டதைப் போல காண்டும். சுவாமி, உடலில் உள்ள கவச்சமும் காதில் உள்ள குண்டலமும் இவன் உடலோடு ஒட்டியே உள்ளன. ஆமா, இவன் ஒரு தெய்வ பிறவி. இவனுடைய உயிரை காக்கும் கவச்சம் இது. இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது. வீரதா, இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சூட்டு. கர்ணன்! இருந்திருந்தால் ஒரு தாய் என்னை வெறுத்திருக்க முடியும், வாழ தகாதவன் இந்த ஆற்றிலே எரிந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பாரியை போல் உயிர் போல் காத்து வளர்த்து உயர்த்திவிட்ட நீங்கள் கடவுளாயிற்று. அநாதிக்கு அம்மையப்பனாக மாறிவிட்ட உங்களை நான் மறந்தால் செய் நன்றி கொண்டு வந்த பாவம் எனக்கு கூடிவிடாதா? நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன், நான் உங்கள் பலனில்லை என்று நீங்கள் என்னை ஒதுக்கிவிட வேண்டாம். கண்ணா! தெய்வ குழந்தை அப்பாவி, இல்லாவிட்டால் இவ்வளவு பெருங்குணம் கிடைக்குமா? வா, என்னோடு வாப்பா. ஏந்தி வந்த பேழை இதுதான். இருந்த மனிதனும் இந்த புடவையும் உன்னோடு வந்தது. அம்மா, என்னை பெற்றவர்களே, நீ நல்லவள், நீ நல்லவள். இல்லாவிட்டால் மகனின் வாழ்வுக்காக மணிகளையும்
நீ அருகிலிருந்து காப்பதைப் போல் சக்தி அணையாகவும் புடவையை உடன் வைத்து அனுப்பியிருப்பாயா? அம்மா, எந்த புரட்டுக்கு பயந்து நீ என்னை உதறிவிட்டாயோ? உன் கண்ணிலே புரண்டோடிய கண்ணீரின் அளவை காட்டத்தானே என்னை அந்த அளவு தண்ணீரிலே மிதக்க விட்டாய் தாய். இன்று உன் பிறந்த நாள். ஆற்றிலே கிடைத்த நாள். ஆமாப்பா, நேரம் தவறக்கூடாது. ஆண்டவனை தொழவா. கண்ணுக்கு தெரிந்த கடவுளே, எந்த வேறுபாடும் என்று உலக வாழ் உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரியும் அப்பனே, உன்னை வேண்டுகிறேன். எல்லா நலமும் எய்தும் வாழ்வில் என்றும் வெற்றி நிறைய எமக்கு வழிகாட்ட வேண்டும். குறை எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனன் தான் சிறந்தவன். துரோணாச்சாரியானவர்களே, தங்கள் முடிவு? பயிற்சி காலம் தொட்டி எனது மாணவர்கள் அத்தனை பேரிலும் மேம்பட்டவனாக விளங்கியவன் அர்ஜுனன் ஒருவனே. இன்று பலர் அறியது நிரூபித்து விட்டார். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கே அவன் பிறந்தவன். பலே அர்ஜுனா பலே! என் தம்பி எல்லோரிலும் பெரியவன். சத்த வேண்டாம், இது வீட்டில் பாப்பு. அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போட்டியில் என் வில் திறமை கண்ட பிறகு வில்லுக்குருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய் தந்தையர் குலம். துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு பல. பிறப்பறியாதவனின் மறு அவதாரம் ஏரோட்டி மகன் என்ற மற்ற இழிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது வெறும் விளையாட்டு கூடம் அல்ல. இது விளையாட்டு கூடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். காட்டு உன் வீரத்தை. பாருங்கள், பல தலைகள். கர்ணன் நெய்யப் போகும் ஒரே பானம், அத்தனை தலைகளையும் அறுத்தறியப் போகும் அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், சுழலும் பல வண்ண பட்சிகள், அதில் ஏதோ ஒன்று, இல்லை குறிப்பாக சிவப்பு என்றே குறிப்போம். அது மட்டும் கர்ணனது ஒரே அஸ்திரத்தால் துணிக்கப்பட்டு தலையில் தனியாக விழும். இறுதியாக அதோ மச்சந்திரம். மற்றவர் போல் முன்பார்த்தல்ல, முன்னின்று பின்பார்த்து கண்ணனையும் அம்பு அதை துணி தேறியும் பாருங்கள். துரியோதனா, நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான், விடாதே. இவன் தான் வில்லாளன். வில் என்ற சொல்லுக்கே ஒரு கர்ணன் தான். இனி யாரும் அவையடக்கமின்றி அவசரப்பட்டு துணுக்குத்தான் பேச வேண்டாம். அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே. நான் தயார். உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை. இருவரில் ஒருவர் அவர் எவர் என்று பார்த்து விடலாம். ஆஹா, ஆண்மகன் இப்படி இருக்க வேண்டும். கர்ணா, வீண் பேச்சு செயலாகிவிடாது. வீரமிருந்தால் எடுவில்லை. எதற்கும் நானும் தயார். அப்படி வா. அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன். உன்னை போட்டிக்கு அழைக்க ஒரு சத்திரியன் தான் தகுதி உடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? பிறப்பால் உயர்ந்தவன், வீரத்திற்கென்று பிறந்தவன், அவனோடு பிறப்பறியாத தாழ்ந்தவன், வீரம் வந்துவிட்டதாக நினைப்பவன், நேருக்கு நேர் போட்டி கழைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. மதிப்பிற்குரிய ஆச்சாரியர், இது என்ன நீதி? இது எந்த தர்மம்?
பிறப்பை கொண்டா வீரத்தை மதிப்பது அறிவுடைய மகனும் கற்புடைய மாதரும் இன்னென்ன இலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வளவு சிரிப்பிற்குரிய விஷயமோ அதுபோலத்தாலே வீரத்திற்கு வேலை போடுவதும் பொருந்தும். வெள்ளியினால் கற்று செய்தால் விளையாடத்தான் உதவும், இரும்பினால் கற்று செய்தால் வீரத்திற்கு உதவும். இரும்பு தாழ்ந்தது என்று வீரப்போரையே நீங்கள் வெறுத்துவிட வேண்டும், அப்போதுதான் உங்கள் தர்மத்துக்கு அர்த்தம் காண முடியும். துரியோதனா, ஆசிரியர்களான நாங்கள் வகுப்பதுதான் தர்மம், அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. நீங்களோ மற்றொரு ஆச்சாரியா துரோணரோ பிறப்பால் சத்திரியர்களா, எதனால் வீர வித்தையை கற்றீர்கள்? எதனோடும் எம்மை இணைத்து பேசாதே, நாங்கள் எதையும் செய்ய தகுதி கொண்டவன். அப்படி என்றால் உங்கள் முடிந்த முடிவுதான் என்ன? அர்ஜுன சத்திரியன், அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும். கண்ணா கோவிலே, அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டுமென்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவான். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, வானம் காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும், என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும், இது சத்தியம். கர்ணா, கர்ணா, என் மகனே, கர்ணா, என் மகனே, மகனே. அப்பா, அமைதி, அமைதி. விழா முடிந்தது, அரசர் உத்தரவு, சபை கலையலாம். வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம், பார்த்திபனா கர்ணனுக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம். நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம், இனம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே, இனம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே. Come on!
குழந்தை. இச்சிறுவன் பாடசாலைக்கு தீ வைக்க முயற்சித்தான். எங்களை கண்டவுடன் ஓட ஆரம்பித்தவன். பலர் தடுத்தும் பிடிபடாமல் சபைக்குள்ளும் வந்துவிட்டார். மன்னிக்க வேண்டும் அரசே. குழந்தாய் வாங்க, பயப்படாதே வாங்க. உன் பெயர் என்ன? என் பெயர் மேகநாதன். யார் நீ? யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் என்னை பெற்றவள் யார் என்று எனக்கு தெரியாது. அம்மா, அதுதான் தெரியாது. இது உனக்கல்லப்பா, எனக்கு. உன் தந்தை? தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அனாதை. இருவருமே இறந்து விட்டார்களா? அது என்னவோ, ஆனால் என்னை மறந்து விட்டார்கள். காரணம் தெரியாது. நான் கெட்டவனோ அவர்கள் கெட்டவர்களோ? சிந்தனை எத்தனை அளவு இந்த பிஞ்சு உள்ளத்தில் போராடி இருந்தால் இத்தனை அளவு வேதனை சொல் வெளிவரும். அனாதை மகனே, என் இனமடானி. ஆமாம், பாடசாலைக்கு தீ வைத்தல் பாவமாயிற்று. அறிவுள்ள நீ இதை செய்யலாமா? அறிவில்லாதார்கள் அப்படி செய்ய என்னை தூண்டினார்கள். என்ன சொல்லுகிறாய்? எனக்கொன்றும் புரியவில்லையே. என்னை பாருங்கள், படிக்கும் வயதல்லவா எனக்கு. அறிவு பசி எடுத்து பல பாடசாலைகளை தேடி போனேன், எங்கும் எனக்கு இடமில்லை. பிறப்பறியாதவன், அனாதை, தாழ்ந்தவன், உயர்ந்தவத்தோடு படிப்பது தவறு, பாவம், போ என்று கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டார். கொடுமை! உண்மை. அந்த கொடுமை உங்கள் ஆட்சியில் வேண்டாம் என்றுதான் தீ வைத்து கொளுத்து போனேன். அது குற்றமா? இல்லை, குற்றமில்லை. மகனே, அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவடா உனக்கு. ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம், ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம். உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவற்றை உன் அறிவின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அனைத்தையும் குறைவின்றி செய்து விடுகிறேன். இப்போது என்னை மன்னித்து மேகநாதன், நீ விரும்பும் பள்ளிக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். தெய்வம் நீங்கள். என்னுடன் வா. யாரோ ஒரு முதியவர் தர்மம் வேண்டி வந்துள்ளார். தங்களை உடனே காண வேண்டுமா? கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ வீழ்ந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேமித்து கொடுத்து விட்டால்
பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும். வணக்கம் வயோதிகரே. வணக்கம் அண்ணா. இருக்கையில் அமர்ந்து உடல் நடுக்கம் குறைத்து எண்ணி வந்தது எதுவென சொல்லுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஒரு ஆசை, என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளது. அது எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றால் இருவருக்கும் பெரும் பேராக இருக்குமே என்ற பேரார். பேராசைதானே? கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா உம்மா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்யுடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது. கருணா, தேவேந்திரன் விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்று சொன்னையே அறியாது இந்த மனிதனிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் இச்சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன். இதோ சூரிய தேவா. உடலை சேரித்து கொடுத்து கொடைக்கு சிகரம் கண்ட உத்தமா, உன் உடன் பிறந்ததைகளை நீ இழந்ததா? உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடம்பை நீ அடைவாயா?
அங்க தேசத்தின் அதிபதியே, வருக வருக. அருமை தங்கையே, என்னை உன் கணவன் இப்படி தாக்கி பேசுவதற்கு ஒரு தடை போட மாட்டாயா? தவறுதான். உங்களை நீங்களே மரியாதையாக அழைத்துக் கொள்வது போல் அல்லவா அது? என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி? கொடைவள்ளலே, வருக வருக. அடித்த இடத்தை துடைத்து விட்டு மீண்டும் அதே இடத்தில் பலமாக அடித்து விட்டாயே. இது என்ன விட்டுடம்பு? உன் கவசகுண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் என்ன, கொடுப்பவனுக்கு உயிரும் ஒரு பொருட்டு அல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லாம் கெடுதலாக முடிந்தது. மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது? இப்போது புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம், அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதமின்றி களம்பு வந்து என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எரிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை? குற்றம் என சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக் கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நந்தி கட்ட மிருகம் அல்ல, மறந்து விடாதீர்கள். நண்பா, நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்று பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. பரசுராமர் ஒருவர் தானே அதை அறிந்தவர்? ஆமாம், அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களைத் தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதனை இடிச்செயல், நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பழுதுபடுத்த நினைப்பவன் அல்லனா? ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ, எனக்காக நீ இதை செய். தட்டான், இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன், இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். கர்ணா, கர்ணா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அஸ்திரத்தை பிரயோகம் செய். மகனே, என்னிடம் வித்தை பயில வந்த பலரில் நீ ஒருவனே தலைமானாக்கனுக்குரிய தகுதி பெற்றனே. உன்னால் இந்த பரசுராமனின் புகழ் வாரெங்கும் மேலும் பரவட்டும். குருதேவா, வித்தை கடல் தாங்கள், அதிலே சிதறி சிந்திய சிறு துளிதான் என் வில்வீச்சு. என் திறனுக்கெல்லாம் தங்கள் அருளன்றோ கருவூலம். வீரனுக்குரிய பணிவு உன் பண்பு, நீ வாழ்க. இறுதியாக உனக்கு ஒன்று கூறுகிறேன். நீ என்னிடம் கற்றதில் பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்றுதான் அனைத்திலும் உயர்ந்தது. அதை கொண்டு நீ இந்த உலகையும் வெல்லலாம். கடவுளே எதிரியாக வந்தாலும் அந்த கணையில் என்று தப்புவது சாத்தியமல்ல. அந்த அரிய வித்தையை உன் உயிரை காத்துக் கொள்ளும் அவசியம் வரும்போது மட்டுமே நீ பயன்படுத்தல் வேண்டும். இருந்து வா, நான் மலிச்சாரல் வரை சென்று வருகிறேன். பிரம்மாஸ்திரம் எங்கள் எண்ணத்தும் எனக்கு அது. அர்ஜுனா, Thank you.
ஏன் இங்கே இவ்வளவு வருஷம் பெருக்கு? ஒன்றுமில்லை குருதேவா. மறிக்காதே, உண்மையை சொல். மன்னிக்க வேண்டும், என் தொடையை துளைத்தது ஒரு ராட்சச வண்டு. அதை தடுத்து நிறுத்துவதில் ஈடுபட்டால் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறுவருமே என அஞ்சு பொறுத்திருந்தேன். ஒரு பக்கம் புகுந்த வண்டு மறுபுறமும் துளைத்து வெளியேறியது. அதனால் ஏற்பட்ட இரத்த பெருக்குத்தான் இது. தடுக்க நினைத்து முடியாமல் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு நேர்ந்தது நான் செய்த பாவம் போலும். என்னை மன்னிக்க வேண்டும். நீ யார்? உண்மையில் நீ ஒரு அந்தனா? சத்திரியனுக்கு மட்டும்தான் இத்துணை திடம் இருக்க முடியும். பொய் உரைத்து என்னிடம் வித்தை கற்க முயன்றனையா? என் மீது ஆணை, இப்போதே நம் சத்தியம் பேசு. குருதேவா, ஒப்புயர்வில்லா தங்களிடம் வித்தை கற்க வேண்டும் என்ற வேட்கை அந்தனன் என பொய்யுரைத்து என்னை இங்கே புகச் செய்தது. விடைபொறுத்து என்னை காத்துருள வேண்டும். துரோகி, குரு துரோகி! சத்திரனை ஒழிப்பதை சபதமெனக் கொண்ட என் விதத்தை பங்கமாக்கி வீழ்ச்சியில் புரிந்த உன்னை அழித்து. வேண்டாம் பெருந்தகையே, ஏழை மீது மனமிறங்குங்கள். எனது உயிர் நண்பன் துரியோதனன் பொருட்டு பொய்யுரைத்து பாவியானேன். அதுவந்தி தங்களிடம் தவறு செய்யும் துணிவு எனக்கு வருமா? நீ செய்த கேட்டிற்கு உனக்கு கிடைக்க போகும் பலன் என்ன தெரியுமா? நினைத்ததை முடிக்கும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகம். ஒன்று மட்டும் உன் மரண திருவாயில் மறந்து போகும். குருதேவா, அப்போது நீயும் என் கண்விட்டு மறைந்துவிடு. குருதேவா, துரியோதனா நண்பா, துரியோதனா! மங்களா, உன் தோழிக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்கத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். என் அண்ணா கர்ணன், உன் சுபாங்கிக்கும் திருமண நிச்சயம் நடைபெறும். உங்களை போன்ற அரசர்களின் அடிமை, என்ன தவம் செய்தேனோ? என் மகனுக்கு தங்கள் திருவுகளை கொடுத்து என்னை உயர்த்தி விட்டீர்கள். அதனால் குலத்தாலும் இந்த அடிமையின் சந்ததி பெருமை பெற்றுவிடும். இந்த நன்றியை நான் மறக்க முடியுமா? அடிமையா? நீங்கள் அங்கதேச மன்னன் என் மருமகன் கர்ணனின் தந்தை அல்லவா? உண்மை, ஆனாலும் பிறப்பால் நான் தேரோட்டிதானே. தேரோட்டியா? ஏன், துரியோதன மகாராஜா இதை தங்களிடம் சொல்லவில்லையா? சொல்லாவிட்டால் என்ன? அவருக்குட்பட்ட சிற்றரசு அதனிடம் எப்படி நடந்தாலும் தப்பில்லை. இந்த எண்ணம் பேரரசுக்கு இருக்கத்தானே செய்யும். சம்பந்தி அவர்களே, எப்படியோ புலியும் பூனையும் ஒன்றாகிவிட்டது. அதனால் ஒரு புது சந்ததி உற்பத்தியாகுமே என்ற உங்கள் புதிய ஆசை பலே. இந்த புதுமையை கேட்கவே என் உள்ளத்தில் நீர் போய் ஓய்வெடுத்துக்கொள்ள. ஏரோட்டியின் மகன் என் மருமகன். அப்பா, கோவிலுக்கு போய் வரலாம் என்று புறப்பட்டீர்களே, ஊரை விட்டு தேர் எங்கே போகிறது? நம் நாட்டுக்கு. அப்பா! அலராத மகளே, கர்ணன் உன் கணவன் ஒரு தேரோட்டி பயல். அந்த உண்மையை கூறாது மறைத்து சத்திரியன் மகளை மணந்து விட்டான். அதனால் உன்னை வேண்டும் தகுதி அவனுக்கு கை கட்டியது வாய்க்கட்டவில்லையே என்று எண்ணி எண்ணி வருந்தி ஐயோ, அப்படி என்றால் என் மகளின் கதி? மணந்தவனை மறப்பதுதான் உன் மகளின் விதி. ஐயோ, இது என்ன அநீதி! தேவி, உன் மகளோடு சேர்ந்து நீயும் அழு, நானும் அழுகிறேன். ஆனால் என் மகளை மட்டும் அவனோடு சேர்ந்து வாழ விடவே மாட்டேன், இது உறுதி. அப்பா, என் உயிர் அவர்தான். அப்பா, பேர நிறுத்தங்கள், நான் நடந்தேனும் என் தெய்வத்தை அடைந்து விடுகிறேன். அது மட்டும் நடக்காது மகளே, மானம் தான் எனக்கு பெரிது, அதற்காக நீ செய்யும் தியாகம்தான் அவனை மறப்ப. உள்ள அழைத்து போ. தேரோட்டி பயல் குதிரை சிந்திய கொள்ளை பொறுக்கி தின்ன வேண்டும். என்னை தேடி அலைந்து விட்டான். சுபாங்கி, சுபாங்கி! மாமா! மாமன் யார் அவன்? மாமனாக்க விரும்பியவன் யார் அவன்? மாமன் யார் அவன்? மகளை கொடுத்தவன். மாமனாக்கியவன் யார் அவன்? மகளை மணந்தவன். இரண்டு தவறு, அதை எடுத்துச் சொல்ல உன்னால் முடிந்தது.
ஆனால் அந்த அளவோடு உன் வாய் கொடுத்து முடியட்டும், அதோடு போய்விடு. போவதா? எப்படி? இது மன்னன் வசிக்கும் இடம், தேரோட்டி நிற்க வேண்டிய இடம், நடுத்தரு. பெரியவரே, வாயடக்கம் வாயடக்கம், நான் இப்போது அரசன். புலி போல் என்றால் புலி என்று அர்த்தப்படுமா? ரத்தத்தில் தேர் ஓடுகிறது, அரசு ஓடவில்லை. இருவரத்திலும் சிவப்பு தான் ஓடுகிறது. ஆணவக்காரன், இப்படியெல்லாம் கதை கடந்து இனியும் என் தர்மத்தை நீ குலைத்து விட முடியாது. மன்னன் மகளை மன்னன் மரபில் வந்தவன் தான் மணக்க வேண்டும். மனத்திற்கு முன் இந்த அறிவு இருந்திருக்க வேண்டும். தவறுதான். என் மகள் வாழ்வற்று போனாள், அந்த தவறுக்கு பலனது. அதோடு இந்த வழக்கு முடியட்டும். இறக்கும் வரை வாழ்வோடு இணைக்கப்பட்ட வழக்கு அது. நீ நினைப்பது போல் அவ்வளவு எளிதாக முடிந்து விடாது. முடியத்தான் வேண்டும். குலத்தால் சிம்மம் நான், குதிரை நீ. கர்ஜிக்கும் சிம்மம் தேர் ஏற விரும்பினால் அடிவாளம் கடிக்கும் குதிரை அதை இழுத்துச் செல்ல வேண்டும். உன் தலைகணம் உனக்கு புரிந்ததா? தேரோட்டி போய்விடு. வெறியேறி நிற்கும் மன்னா, மகளின் நலம் வீழ்ந்தாலும் மன்னன் குலம் வாழ வேண்டும் என்ற உன் மமதைக்கு உலகில் ஒரு முடிவு வேண்டும். எரியும் பொறியீசும் எனது கண்கள் பொசுக்கிய அநீதியாக அது முடிய வேண்டும். நர நரவனை எனது பற்கள் எழுப்பும் ஓசை அதை அழித்ததாக ஆக வேண்டும். இருக்கும் எனது பிடிக்குள் சிக்கி உன் எலும்புகள் பொறுக்கப்பட வேண்டும். இருமாப்பை தவிர ஏதும் அறியாதவனே, என்ன மன்னனி? அழகுக்காக வாழை அணிந்ததைத் தவிர பலன் ஏதும் பார்த்ததுண்டா? உனக்கேன் குலப்பெருமை? சின்னவனே, சிறுமதி விடு, பெருங்குணம் கொள். உன் மகள் என் மனைவி, அவள் எனக்கு சொந்தம். உன் உறவு முறிந்தது, அவளை என்னோடு அனுப்பிவை. உருமி விட்டான். தவறு, உளையிட்டாய். தேரோட்டி ஓடிவிடு, என் முன்னிருந்து நீ ஓடிவிடு. இல்லை, ஏதாவது இல்லை. அரசே, சொன்னாதே. முன்னமே சொன்னேன், நான் அவள் கணவன். பெண்ணுக்கு கணவன் பெரிதல்ல, பிறந்த குலந்தான் பெரிது. வாழ உதவி வந்த தந்தைதான் பெரிது, வாழ்வழிக்க வந்த கணவன் பெரிதல்ல. சொல்லுக்கு செவிசாய்க்கா மன்னரே, வில்லுக்கு இரையாக்கி என்ன பலன்? வீரம் வெளிப்படலாம், ஆனால் காரியம் நடைபெறாது. தாங்கள் வந்தது போல் போகலாம். என்னை பிரிப்பதும் உன் உயிரை பிரிப்பதும் ஒன்றென்று சொன்னவளே, அந்த எண்ணத்தை உன்னை விட்டு பிரித்து விட்டாயா? கணவருக்கு பிறகுதான் கடவுள் அந்த இந்த நாட்டின் பெண் தர்மம். உன்னாலா பிழைபட வேண்டும்? பிரபு, பிரபு, மகாராணி. சந்தேகமில்லை, எங்கு வந்தாய்? முதலி, இந்த பாலை அருந்துங்கள். பயப்படாதே, பாவம் நீ ஒரு பெண். பாலை அருந்தாமலே என் கோபத்தை நான் சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீ எங்கிருந்து போய்விடு. நான் எங்கே போவது? ஏன் போக வேண்டும்? பாசாங்கு தேவையில்லை, இதமாக சொல்லுகிறேன், பேசாமல் போய்விடு. அடித்து விரட்டுங்கள், நான் இங்கிருந்து நகர மாட்டேன். கற்புடைய மனைவிக்குள்ள பண்பு இது. திரை மறைவிலே இருந்து கணவனை விரட்டிய போது இந்த பண்பு எளிதே போனது. அது அது ஒரு நாடகம். அப்படி பேசியது கூட நான் அல்ல, என் தோழி மங்களா. மங்களாவா? ஆமா, அவள் என்னை போலவே பேச கற்றவள். சுபா, சுபா, பெண்ணுக்குள்ள சிறப்பெல்லாம் கொண்டவள் நீ. கோபம் கொண்ட கணவனிடமிருந்து குணம் கெட்ட தந்தையை காப்பாற்றி விட்டாய். காரிய வெற்றிக்காக அப்படி செய்தி என்றாலும் கையாண்ட முறைக்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன்.
எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிக்க வேண்டும்? ஆமாம், எனக்கு முன்பாக நீங்க எப்படி வந்து சேர்ந்தார்? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் தேரோட்டி நீங்கள் பார்த்ததில்லை. பார்த்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். உன் அடங்காத தேரோட்டத்தை பார்த்த பிறகுதானே உன்னை பார்த்தேன். அதை என்னால் மறக்க முடியுமா? போதும் பரிகாசம், நான் தேரோட்டுவதில் என்ன தவறு? நான் தான் இப்போது தேரோட்டியின் மனைவியே. ஏதாவது குற்றமாக சொல்லிவிட்டேன்? சுபா, கணவனை தேரோட்டி என்று நீ பெருமையோடு சொல்லுகிறாய். ஆனால் மற்றவர் என்னை குறைத்து பேசுவதே அந்த வார்த்தையால் தான். சத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் பிறப்பறியா காரணத்தால் இழுகுலம் என்று எல்லோரும் என்னை ஏசுவதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சுயநலமைகள் அப்படி சொல்லி போகட்டும். குலம் எதுவாயினும் என்ன, குணமும் திறமும் உங்களை விட வேறு யாருக்கு அதிகம் உண்டு? உலகெல்லாம் புகழ் பரப்பும் ஒருவர் அல்லவா நீங்கள்? என் குலம் எக்குலமாயினும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தாயால் தண்ணீரில் எரியப்பட்டவன் பிறப்பால் என்ன இழுக்குடையவனோ என்ற இழிச்சொல் என் உடலை குன்ற வைக்கிறதே. கருணைக்கு தாய் உள்ளம் என்பார்கள், ஆனால் தாய் செய்தானே நம் தலை மீது வந்து விடுந்த, அதற்காக நீங்கள் ஏன் வருந்த வேண்டும்? பிறர் தயவால் வாழ வேண்டிய நிலை இல்லையே நமக்கு, பின் என்ன பயம்? பயம் வேறு, மான உணர்வு வேறு. எனக்கு புரிகிறது. ஆயிரம் தான் நான் ஆறுதலாக பேசினாலும் என் கணவரை என் தந்தையே தாழ்த்திய போது கூட என் உடலும் உணர்வும் கொந்தளித்துக் கொண்டுதான் இருந்தது. என்ன செய்வது? என்னால் உன் மனம் படும் வேதனையை பார்த்தாயா? உங்கள் வேதனை கண்டு நான் படும் வேதனையில் உத்தமருக்கு இப்படி ஒரு பழியா என்று துன்பம் இல்லை. சத்தி, என்றாவது ஒரு நாள் உங்களை உயர்த்தி காட்ட வேண்டுமே என்ற கவலை இது. அதை விடுத்து வேறு வேதனை ஏது எனக்கு? உண்மை, நானாகிவிட்டவள் நீ. என் தெய்வம் நீங்கள், நான் சுவைக்கும் தேன் உங்கள் பேச்சு, நான் காணும் இன்பம் உங்கள் பார்வை, நான் நாடும் சொர்க்கம் உங்கள் இதில். ஆஹா, இனிக்க இனிக்க பேசி கனிய கனிய பார்க்கும் என் கண்மணியை குலம் என்ற பெயரால் என்னிடமிருந்து பிரிக்க பார்த்தனரே. சுதாமகரே, இந்த கிருஷ்ணன் தூது வரப்போகிறானே, என்ன முடிவு சொல்வது? சண்டை செய்வது சித்திரியனின் உரிமை. இல்லை, சமாதானமே நலமுடையது. இது குடும்ப சண்டை, இதற்காக குடிமக்கள் அழிய வேண்டாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அதுவல்ல, விட்டுக் கொடுப்பது. வீரமாகாது. இல்லை, விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிகம் வீரம் வேண்டும். பலே, இதனால் விட்டுக் கொடுப்பதையே செய்து வரும் கோழையரும் இனி வீரராவர். விளையாட்டுத்தனம் இது. இனிமேல் இங்கு பெருந்தன்மைக்கு இடமிராது. வயது ஏறினால் நடை தளரும். வயது உள்ளவர் ஓட விரும்புவது குற்றமாகாது. வெறுப்புடையது பேச்சு, விடுக. சிறப்புடையது செயல்தான். முதலடியிலேயே வருகிறவர் முயற்சியை முறியடிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நம் ஒற்றுமையை கூட்ட ஏகோபித்த எதிர்ப்பை காட்டி எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்காமல் இருந்தபடியே அனைவரும் இருந்து விட வேண்டும். யாரும் மறந்துவிடக் கூடாது. பரமாத்மா. விதுரா, என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக.
சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா நலமா? நலம்தான். ஓ சகுனி மாமா சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பறியும். பலே மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே, என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம், சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன், அங்கு தலையிருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா உடன் பிறந்த வியாதினி துரியோதனா. இரு கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது, எங்க இருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தர்மன் சூதாடினான், சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதியிருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான், அரசை இழந்தான். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றாரா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவர் செய்வாரா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா வேண்டாம். ஏன் தலை சாய்கிறதா? கர்ணா கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு சுகமதற்கு அதற்கு தூது ஏன் துணையே? கர்ணா உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து, நடந்ததை மற சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தத்துவம் இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடம் கண்டு இடிப்பான், வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான், இல்லை எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும். இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாகாது. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவுநிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையே வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி, இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது. ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட துரியோதனா. முழுமையை துரியோதனா. மன்னிக்க வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன். துரியோதனா, அப்படி சொல்வது தவறு. அல்ல, அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோள் மிகச்சிறிது. உணர்ந்து பார் குருதேவா. குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே. அப்பா, அடக்கம் இல்லாமல் நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நான் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார்னா போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே. உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது, இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? பாண்டவர்களுக்கு, உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா? காட்டி கொடுப்பது உமது தொழில், அது உமது குற்றம் அல்ல. இரவி குணம் சிறுவா, மிரட்டாதி. எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்து இம்மை கட்டவன் என்றேன்.
ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வயிற்று பிள்ளை நீ, உமக்கு துறவி புத்தி போய்விடுமா? என் இதயத்தை இன்றியால் குழந்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவரை இழிவாக பேசினாய். நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் மீது இரக்கத்தோடு இருக்கிறேன். துரியோதனா, நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர்கள் உலகை அழிக்கும். பரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுசு விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதன், இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராய். அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும் வேறிய தாத்தா, அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதால். சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே. மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில். என்ன மாமா, பாண்டவர்கள் இன்றைய களப்பிலி கொடுத்து விட்டதாக ஒற்றன் வந்து சொல்லுகிறானே. அமாவாசை இன்றா நாளையா? நாளைதான் மாமா அமாவாசை. சாஸ்திர வல்லுநன் சகாதேவன் வைத்த நாளிலே தப்பு இருக்குமா? பாண்டவர்களுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது. இல்லாவிட்டால் இன்று பலி கொடுப்பார்களா? நாளைதான் அமாவாசை. நாளைக்குத்தான் பலி கொடுக்க வேண்டும். நாளைதான் நல்ல நாள். பாண்டவர்கள் கெட்ட காலத்திற்கு அவர்கள் புத்தியும் கெட்டு வருவதை பார். எப்படியோ யுத்தத்திற்கு தாம்பூலம் வாங்கி ஆகிவிட்டது. அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா? யுத்த சாஸ்திரம் முறைப்படி இப்போது முதலில் தளபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். மகாவீரன் கர்ணன் தான் தளபதி. துரியோதனா, அவசரப்படாதே. மகாவீரன் என்ற தகுதி மட்டும் அந்த பதவிக்கு போதாது. வயது வேண்டுமா? சந்தேகம் என்ன? வயதானவர்களிடம் வில்லை கொடுத்தால் ஊன்றிக் கொண்டுதான் நடப்பார்கள். அதை உயர்த்தி பிடிக்க என் போன்ற இளம் காளையர்கள் தான் தேவை. வெறும் அகந்தை உன் வார்த்தை. தாத்தா, கோபப்பட வேண்டாம். கர்ணன் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. இல்லை, சிறந்தபடியில் பானங்களை பறக்க விடுவது ஒரு வான வேடிக்கை. அதில் வீரம் இல்லை, பெரும் கூச்சல். அது ஓயட்டும். வீரம் இருந்தால் எழுந்து என் எதிர் வரட்டும். கண்ணா, மார் தட்டுவது வெறுப்பை வளர்ப்பதா? அமர்ந்து விடு, என் பேச்சு கேளுங்கள். கண்ணனை விட எத்தனையோ களம் கண்டு யுத்தத்தினம் அறிந்தவர் பீஷ்மர். இதை எண்ணுங்கள். இதுதான் சரி. தனிமையில் யானை பெரும் பலம் கொண்டதாயினும் முருகபரி கொண்ட காட்டைக்கட்டியான ராஜகுணம் கொண்ட சிம்மமே சிறப்பன பாடம் உள்ளது. அதலின் யானையையும் அடக்கியாலும் சத்திரிய சிம்மம் ஒன்றுதான் களத்தை கட்டியாளத்தக்கது. அதே போன்றவர் தனிநிகர் கொண்ட வீர பிரம்மச்சரிய பீஷ்மர் ஒருவரே ஆவர். தானை தளபதிக்கு ஒருவர் பிறப்பால் உயர்ந்தவர். அவரே நம் தலைவர். பிறப்பறியாது எங்கோ இடையில் முளைத்த புன்னுடுவிகள் எவருமே எதிர்கோவார். இது என் எண்ணம். நண்பா, எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரே ஈழத்தை சாபத்தை சொல்லி சபையை சமயத்தில் சந்தேகப்படுத்துகிறார் ஒரு சந்தர்ப்பக்காரன். தாயின் பழியை மகன் சுமக்கிறேன். என் பாவம் இது. என் செய்வேன் அம்மா? கர்ணா, மா வீரன் நீ எதற்கும் கலங்காதி. என் நலவே உன் குறிக்கும். எதையும் பொறு. உயரும் உன் பெருமை. துரியோதனா, பிதாமகர் பீஷ்மரே தளபதியாவார். நம் குலத்தந்தையை கௌரவிப்பது நமக்கு பெருமை. அப்படியாகட்டும். தாத்தா பீஷ்மரே தளபதி. இதோ வீரமா. நன்றி, மிக நன்றி. சேனைத் தலைவரே, இப்போதே நான்கு வகை சேனைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து நியமித்து விடலாம் அல்லவா? ஆம், இப்பொழுதே நியமித்து விடுகிறேன். மகாஜனங்களே, எந்தவித உதவியும் இன்றி தனித்து நின்று போராடும் திறம் பெற்ற பெரும் வீரனே அதிரதனாக கொள்ளப்படுவான். அதன்படி பீஷ்மராகிய நான், துரோணாச்சாரியா, அவர் மகன் மாவீரன் அஸ்வத்தாமன் ஆகிய நாங்கள் மூவருமே அதிரதர்களாகின்றோம்.
அடுத்து சல்லியன், பகதத்தன், பூரிஸ்ரவஸ் ஆகிய மூன்று பெரும் வீரர்களையும் ஒரு தேர் உதவி கொண்டு மட்டும் போர் புரியும் மகாரதர்களாக நியமிக்கிறேன். 100 பேர் துணை கொண்டு போர் புரியும் சமரதர்களாக கிருதவர்மன், கிருதலோச்சனன், கனகன் ஆகிய மூவரையும் நியமி படைப்பகுதியில் பெரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் அர்த்தரதனாக கர்ணனை நியமிக்கிறேன். அர்த்தரதனான கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோழைகளில் ஒருவனானான் பீஷ்மரே, மத்து நெஞ்சிலே துணிவிருந்தால் நீர் நியமித்த கேவலம் இந்த அர்த்தரதனோடு அதிரதனும் தளபதியுமாக வீற்றிருக்கும் நீர் நேருக்கு நேர் நின்று போர் புரியும். சொல்லுவதை கேள், வாரி உரையிலே சொல்லு. ஈஸ்வரே, சுயநலன் காரணமாக பழிதீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர்தானா? சத்தியம் உணர்ந்து சொல்லும். சத்தியம் எது என்பதை உணர எனக்குத்தான் தெரியும். அது பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை. நறுக்கி நாட்டாண்மை கொடுத்தால் பொது நல வழியும் தம் வயிறு நிறையும். அதுபோல் தலைவர் நீ நறுக்கித்தான் காரியமாற்றும் திறமை உண்டு. கர்ணா, இன்று நான் உன் தலைவன். மரியாதையாக இட்ட பணி செய்து பணிந்து கிட. அன்பு வலையல்ல, உன் இரும்பு வலைக்கும் நான் சிக்கிக் கொண்டேன். என் செய்வேன், என் செய்வேன். இந்த சபைக்கு வந்து கூறுகிறேன், பீஷ்மர் தலைமையேற்று நடத்தும் இப்போரில் நான் அத்தரதனாகவோ அதிரதனாகவோ கூட நிற்கப் போவதில்லை. அவர் இல்லாத களத்தில் தான் என் வீரம் எதிரிகளை கொல்லும், புல்லர்களை வெல்லும், என் நண்பனின் வெற்றி புகழையும் ஏந்தி செல்லும். இந்த வாழின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன், பீஷ்மர் உயிரோடு இருக்குவதை நான் போர்க்களம் புகிறேன். இது சத்தியம். அவரவர்கள் பாட அவர்களுக்கு, இடையில் என் பாடு இடிபாடாகிறது. இது எவருக்கே புரிகிறதா? அன்பன் நடக்குமா? பேசாது. நான் நாலாம் அவருந்து அந்த கிழக்கு சிங்கம் என்னை ஒதுக்கிய போது வாயடைத்து நின்ற நீ அவைத்தலைவனா? காலியிடத்த காரசனா? என் உயிர் உனக்கு வேண்டும், ஆனால் என் மானம் இழிவுபட வேண்டும். இப்படி ஒரு நட்பா நமக்குள் என்ன என் விதி? என் கடமையும் நன்றியும் என்னையே அழித்துக் கொள்வதற்குத்தானா பயன்பட வேண்டும்? எல்லாம் அவள் செயல், என்னை பெற்றவள். அந்த நாசக்காரி என்னை அழித்தே இருந்தால் இப்படி நாயினும் நலிந்து நான் வாழ வேண்டி வருமா? தாய் என்ற புனிதத்தன்மைக்கே தீமைத்துக் கொளுத்திய என் தாய் நரகத்தின் தலைமகளால் போகும். என் வயிற் எறிவது என்னை சுமந்த வைத்தையும் நம் கோபம் நம்மையே அழிக்கும். நம்மை பேராபத்து சூழ்ந்துள்ள இந்நிலையில் அதுவே பெரும் தீங்கா. அண்ணா, அண்ணா, நட்பின் நலம் ஒன்றே வாழ்வென வாழும் தாங்கள் எங்கள் பொருட்டு எதையும் ஏற்க முன்னில்லுங்கள். அண்ணா, உங்கள் உயிர் அதனால் என்றும் உயிர் இருக்கும். ராஜமாதாவா, நான் செய்த தவம் குந்தி தேவியார் என்னை தேடி வந்தது. நாளெல்லாம் என் அப்பன் ஒளிக்கடவுளை வணங்கியதன் பலன் என் தாய் போல் இன்று தாங்கள் எதிர்வந்தீர்கள். வாருங்கள், தங்கள் பாதம் பட என் குடில் புனிதம் பெறட்டும். வாருங்கள். என் மனைவி அழைக்கிறேன். வேண்டாம். எத்தனை காலம் உன்னை அறியாமல் இருந்து உன்னோடு தனித்திருந்து உரையாடி மகிழ வேண்டும் என் மகனே. உள்ளவோ அருந்தவோ ஏதாகிறோம்,
உன்னை காண உடல் கொள்கிறேன், உன்னோடு பேச பசித்தேன். என்னிடம் எவ்வளவு பரிவு உங்களுக்கு! வந்தது முதல் உங்கள் ஆனந்த கண்ணீரும் வாய் நிறைந்த மங்கள சொற்களும் என் உடல் சிலிருக்கிறது தாயே. அப்படியா கர்ணா? என் தைரியம் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான படைப்பு. வந்தங்களை ஒன்றின் மீது ஒன்று கொண்டுள்ள ஆசாபாசங்களை அறிவித்தின்று தானே நுகரும் ஒரு தனி சிறப்பு அதற்கு அதிகம். அது மட்டுமா? இன்பத்தை ஏற்க தூண்டுவதும், பிறகு துன்பமனாதி வெறுப்பதும், வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும் என்னே அதனுடைய சபதம், என்னே அதனுடைய இரக்கத்தின் நுட்பம். நீ எதையும் நினைத்து சொல்வது போல் தோன்றுகிறது. என் நினைப்பு அது நிரந்தர வேதனை. முழுமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றால் விதியின் கொடுமைதான் பொல்லாதது. இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதிலும் தாய்க்கு விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா? சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை. தாய்க்கும் இல்லை அம்மா இந்த நிலை. தாயே என்னை பாருங்கள், தாயே என்னை பாருங்கள். என் கண் எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது, நரம்பு புடைக்கிறது, என் கரம் துடிக்கிறது. இது மகனுக்கு இயற்கு. அந்த தாய் எதிர்ப்பட்டால் பழி. என் உயிரை உழவு வைத்து சிறுக சிறுக கொல்ல வைத்த அந்த தாயை மேலே சொல்லுதல் பாபமா நரகமா? இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. பழி ஒன்றுதான் எனக்கு சுவர்க்கம். புண்ணியம் செய்தவள பாவம் தாய். அவள் உன்னால் அழிக்கப்பட என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அதை நீ செய்தால்தான் அவளுக்கும் மோட்சம், உனக்கும் சொர்க்கம். உன் தாயை சொன்னா நீ உன் சொல்லி நின்றும் பின்வாங்க மாட்டாயே. யார் அந்த தாய்? அறிந்தால் கூறுங்கள். அந்த தாய் எழுந்து சென்று நீ தேடி தெரிய வேண்டுமா? இதோ நான் தான் மகனே, நான் தான் உன் தாய். என் தாயின் பால் நான் கொண்டுள்ள ஆத்திரத்தை சாந்தப்படுத்த கையாளும் நூதன வழியாயிது. அம்மா, தாயினத்திடம் உங்களுக்கு எவ்வளவு இரக்கம்! இது போன்ற ஒரு பெருமிதியை நான் தாயாக பெற அவ்வளவு பாக்கியம் செய்தவனா? ஐயோ, பாவத்திற்கெல்லாம் உறைவிடமான என்னை பற்றி எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உனக்கு! என்ன நம்பு, இந்த பாவிதான பாவம் தாய், இது சத்தியம். என் தாய் தர்மம் வீரம் அறிவு போன்று மக்களை பெற்றெடுத்த தாங்களா? என்னையும் பெற்றெடுத்த தாய், நான் பிறந்த அன்றே என்று பேரை வைத்து ஆற்றி நின்றா என் தாய்? தாங்கள் தானா அந்த தாய்? உன்னோடு நான் அனுப்பிய என் புடவை ஓரிரவு முழுதும் உன்னையும் என்னையும் மூடி மறைத்திருந்த வேலை உன்னோடு துணை அனுப்பினேன். குழந்தையின் குரல் கேட்டேன் அம்மா. அன்று என் செவி சுவைத்த இன்பத்தை இன்று மீண்டும் சுவைத்தேன். தான் எழுந்திருந்த இன்பம் நிறுத்தாது. சூழ்நிலை அன்று என்னை பாதுகையாக்கிவிட்டது. நாம் இருவரும் குற்றத்திற்குடையவர்கள் அல்ல. இதனை உனக்கு கூற வேண்டிய சொற்கு வேறு விபரம் கேட்காது. எனக்கு விபரம் வேண்டாம், தாய்தான் வேண்டும். அம்மா அம்மா, உங்களை தேடி தேடி
எத்தனை நாள் எங்கெல்லாம் அலைந்தேன், எத்தனை விதமான சோதனைகள் நடத்தினேன். அந்த சோதனையிலே எத்தனை தாய்மார் இந்த சேலையை உடுத்த வந்து உடல்காந்த ஓடி மறைந்தனர். என் உருவம் உறைந்திருந்த உதிரம் எதுவன் அறியாமல் என் மனிதத்தன்மையை கூட இதுவரை இழந்திருந்தேன். தாயே, இன்றேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அம்மா, இன்றேனும் என்னை பெற்றெடுத்தாயே. அது போதும் எனக்கு. அம்மா, உங்கள் வரை இறந்துவிட்ட என்னை மீண்டும் விரும்பி வந்தீர்கள். அதற்கு காணிக்கையாக நான் ஏதாவது தர வேண்டும். கேளுங்கள் தாயே, உங்கள் மகனிடம் ஏதாவது கேளுங்கள் தாயே. தம்பிமார்கள் ஐவருக்கும் உன்னவனான நீ அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும். இனி துரியோதனர் கூட்டம் உன் எதிரியாக வேண்டும். இது சோதனை அம்மா, இது சோதனை. உயிரினி என்ற நட்பை, நன்றியை கொண்டுவிடு என்று சொல்வது இது சோதனை. நம்மை நாம் அறியாத காலத்தில் அவர்கள் நட்பு கிடைத்து அறிந்த பிறகு நட்பை விட இரத்தபாதம்தானே உயர்வாக இருக்க வேண்டும். இது சரியான பேச்சா என் தாயே? இது சரியான பேச்சா? இரத்தவாசத்தை உடையவர்கள் என்னை மறந்திருந்த போது யாரோ ஒருவன் இரத்தவாசத்தை உடையவனாக என்னை ஆக்கிக் கொண்டானே, அவன் என் தெய்வம் அல்லவா? என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை புண்படுத்தும் எண்ணம் இல்லை. நான் சிறசிக்க விட்டு நடந்த காலையில் எனக்கு அரசு தந்தான், அரச மகளை மணக்க உதவினான், கருவிகள் பதவி தந்து பரநிலையில் எனக்கு தனி புகழ் பரவ உதவியாய் நின்றான். அத்தனையிலும் சிறப்பா இன்னொரு சம்பவம் கேளுங்கள் தாயே. ஒரு நாள் நானும் அவன் மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தோம். அவன் என் துன்புறுவதை அறிந்த பானுமதி ஆட்டத்தை விட்டு எழுந்தான். இதை அறியாத நான் அவள் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். அவள் இடக்கட்சியான மேகலை அறிந்து முத்துக்கள் சிதறின. அவன் மனித தெய்வம் அம்மா, மனித தெய்வம். சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என கூறி முத்துக்களை பொறுக்க தலைப்பட்டான் தாயே. துரியோதனனுக்கு அவ்வளவு சிறப்பான குணமா? உலகத்துக்கு அவன் எப்படியோ, எனக்கு அவன் ஒருவன் தான் கடவுள். அந்த கடவுளை விட்டு இன்று கண்ட தம்பிகளை தேடி நான் வரலாமா தாயே? செயலின்றி கொள்வதிலும் நரகம் வேறு உண்டா அம்மா? கருணா, உன் சத்திய நெறி பெற்ற என்னையும் சிறப்பிக்கும். நீ அவனோடு இரு, ஆனா எனக்கு இரண்டு வரம் கொடு. வரமா உங்களுக்கா? என்னிடமிருந்தா? கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உன்னால் உன் தம்பிமார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. இந்த வரம் கொடு. அம்மா, அர்ஜுனனை கொல்வதற்கென்றே என் உடலில் விஷ ஊசியை ஏற்றி ஏற்றி என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன். அவன் ஒருவனை தவிர மற்ற நால்வரையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொல்வதில்லை. இது சத்தியம். நான் அழிந்தால் அர்ஜுனனோடு ஐந்து, அர்ஜுனன் அழிந்தால் என்னோடு ஐந்து. ஆகவே என்றுமே உங்களுக்கு ஐந்து குழந்தைகள் உண்டு தாயே, அதோடு திருப்திப்படுங்கள். மற்றொரு வரம். அர்ஜுனன் மீது ஒரு முறைக்குமே மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. கடவுள் போன்று ஒரு துணைவன் காட்டிய வழி உங்களுக்கு இது. தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். நான் மறுத்து என்ன பயன்? ஆகட்டும் தாய், அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை இரண்டாம் முறை பிரயோகிப்பதில்லை. இது சத்தியம். நீ வாழ வேண்டும், எனக்கு அந்த வரத்தை ஆண்டவர் அருளட்டும். அம்மா, எனக்கும் உங்களிடமிருந்து இரண்டு வரம் வேண்டும். உனக்கு நான் வரம் தருவதா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? என்னப்பா, நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் என்பது இனியும் உலகிற்கு தெரியக்கூடாது. அம்மா, இப்போது இருக்கும் நிலையில் நான் தான் உங்கள் மகன் என்று தெரிந்தால் அதனால் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் விளையும். சற்று யோசித்து பாருங்க. சத்தியம் செய்யுங்கள். எல்லாம் அவன் செய்ய அப்படியே ஆகட்டும். அடுத்த வரம். அடுத்த வரம்
அடுத்த வரம். பிறப்புக்கு பிறகு என் தாயின் மடிமீது கிடக்கும் பாக்கியம் இன்று ஒருமுறைதானே எனக்கு கிட்டியது. அந்த பாக்கியம் மறுமுறையும் கிட்ட வேண்டும். தாயே, நான் இறந்த பிறகு பொய்யுடம்பு என்றோ போகத்தானே வேண்டும். ஆகையால் நான் இறந்த பிறகு என்னை தங்கள் மடிமீது கிடத்தி மகனே மகனே என வானதர கூவி என்னை சூழ்ந்திருக்கும் பிறப்பறியா இருள் போக்க வேண்டும். இதுவே எனது இரண்டாவது வரம். இது என்ன வரம் அப்பா? என்னை கொல்லும் வரம். வாழ்வுக்கு புகழ் தராமல் சாவுக்கால் நான் புகழ் தரவே. அதுதான் அம்மா அழியா புகழ். இந்த வரம் தந்தேன் என்று கூறுங்கள் தாயே. அப்படியே உங்கள் தாய். யுத்தநாதன் எழுப்பட்டுமா? காண்டீபா, என்ன இது? பாசத்தால் மதிமயங்கி விடுகலங்க நின்று விட்டாய். வில்லை உயர்த்து, நாணேற்று. என்ன அதோ பா, எதிரில் இருப்பவர்கள் யார்? ரத்த பாசம் கொண்ட என் குலப்பெரியோ, உறவினர், வித்தை தந்த குருமா, நட்பு நிறைந்த நண்பர், அன்பு கொண்ட மக்கள், அவர்களோடு யுத்தமா? நம்மை நாமே நாசப்படுத்திக் கொள்ள இப்படி ஒரு சண்டை அவசியமா? என்ன அநியாயம்! இது தர்மமா? நீனியா? அரசுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஒருவரை ஒருவர் அடிப்பதா? வேண்டாம் வேண்டாம், என் தசை ஆடுகிறது, நாடி வரப்பெல்லாம் நாடி தளர்கிறது, எண்ணம் இடித்து தாக்கி தெரிக்கிறது. வேண்டுமானால் உலகை நீயே அடித்துக்கொள். எப்படியும் என் தலைச்சுமையாய் அமைய வேண்டாம். நான் போகிறேன். பார்த்திவா, பாசம் பந்தம் என்ற மயக்கம் விடு. அறம் தழைக்க மனிதன் கருமம் செய்ய கடமைப்பட்டவன். அதன் பலாபலன் அவனுக்குரியதல்ல. அவை கர்ம வீரனை பாதிப்பதும் இல்லை. இந்த உபதேசத்தின் வழி நடப்பதே உன் கடன். எடுவில்லை, தொடு கணையை. இல்லை மதுசூதனா, இல்லை. பீஷ்மரையும் துரோணரையும் எப்படியே நம்புகளால் எதிர்ப்பேன். வணக்கத்திற்குரியவர்களை மரணத்தில் அழுத்துவது வீரர்களுக்கு அழகம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே. மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், தீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு தூண்டுவது? என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல் மனவென்றோ காண்டீபம் அழுவ விட்டாய், காண்டீபம் அழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. ஆனால் கொல்லப் போகிறவன் நான் அல்லவா? அந்த பெண்ணின் நான் எனக்கல்லவா? கண்ணன் காட்டிய வழியும் நீ எண்ணியதை நான் செய்துவிட்டான். அதனால் வரும் பாவ பலனை யார் சுமப்பது? இந்த கொலைக்கு நீ உடந்தையாவாயா? சொல் சொல். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான்
கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ. நமது பிதாமகர் வீர பீஷ்மர் இன்று களத்திலே சாய்ந்து விட்டார். வீர சிங்கம் வீழ்ந்ததா? குலத்தலைவன் என்றோ குருவன்றோ கூட எண்ணாமல் அந்த துஷ்டன் அநீதி செய்து விட்டானே, அநீதி செய்து விட்டானே. ஐயோ, வீரமாமலை சாய்ந்ததா? வீரத்தின் விளைநிலம் தல்சாகி போனதா? பகை குணத்தால் உங்களோடு துணை நில்லாமல் புல்லர்களின் கையோங்க நம்முள் புறையோட செய்துவிட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள். கர்ணா, விதிமதியை மறைத்து விட்டது, சென்றதை மற. வீரனே, உன்னை நான் ஒதுக்கியதன் உள்நோக்கம் நீ அறிய மாட்டா. மகாரதி கர்ணன் என்ற மதிப்புக்குரியவன் நீ, உன்னை வெல்ல வல்லவன் யாரும் இல்லை. எத்தனை பேர் இறப்பினும் எனக்கு கவலையும் இல்லை. ஒரு சூது மரியாதை இந்த துரியோதரனை கடைசி வரை உடனிருந்து காத்து தர வேண்டும் என்பதற்கே உன்னை தனியாக ஒதுக்கி வைத்தேன். வீரன் அல்லவா நான், வீரத்தை வீரம் இழிவுபடுத்து பார்க்கிறனா? ஆழ புதைந்து கிடக்கும் முத்தை நிறையாது மேல்மிடக்கும் நத்தையை பொறுக்கியவன் நான். கடவுளை குறைத்து மதித்து விட்டேன், என்னை மன்னித்து ஆசி கூறுங்கள் என்றும் உண்டு. துரியோதனா, தாத்தா, கர்ணா, பீஷ்மருக்கு பிறகு கர்ணன் களம் புக வருவானே, அவன் வருகையால் என்னென்ன விளையும் என்பதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையே. கவலையே வேண்டாம் தேவி, தர்மமே ஜெயபுரம். மதிமுகம் கொண்டவரே, நீ பெற்ற மகனை பார்த்து நிலா ஒரு சூரியனை பெற்றது என்ற ஒரு புது பேச்சு நாடெங்கும் பரவும் பார். நான் உடன் தந்தை என்று உலகம் என்னை மதிக்கும் கேள். மகனே, போரிலே நீ ஒரு வேண்டே. ஆமா சிங்கமல், அது தாங்கள். அம்மா, நீ புகழ வேண்டுவது என்னை, அப்பாவை அல்ல. சொல்லம் பாய்ந்த மரத்திற்கு உரம் தேவையில்லையே. சரியாக சொன்னாய் மகனே, என்றும் ஒன்று மட்டும் நினைவுகொள், வேங்கையை நோக்கி ஈட்டி வரும் எது எங்கே எங்கே என ஈட்டி வந்த திசையை நோக்கி பாயும், மறையீட்டு வரும் எது சென்று அதையும் ஏந்தி இறக்கும். உயிருக்கு பயந்து ஓடிவிடாது, காரணம் மான உணர்வு, அதைவிட உனக்கு உயர்ந்த அறிவு. இதை மட்டும் மறந்து விடாதே, என்றும் மானம் பெரிது மற்றது சிறிது. என்னை காத்தான் என் மகன் சுபா. புருஷா, சுபா,
உறுதியோடு திரும்பு மகனே. கருணா, சண்டைக்கு ஏன் வந்தாய்? சாவனக்கா பீமா, சாப்பாட்டு ராமா, இதுவா உனக்கு இடம்? அறிவு உன்னை அழைக்கிறது, இறங்கி வா. ஓடோடி வந்தேனே, நீ வடிந்து விட்டாயா? என் வேங்கை வீழ்ந்து விட்டதா? அர்ஜுனா, அதர்மக்காரா, நீ ஒரு பேடி! சிசுவை கொல்வதுதானா உன் தர்மம்? கர்ணா, நீயா தர்மத்தை பற்றி பேசுவது? என் மகன் குழந்தை அபிமன்யுவை கொன்றபோது உன்னை தர்மம் எங்கே போன? அர்ஜுனா, உன்னை நான் விடப்போவதில்லையடா. சிசுவை அழித்த கோழையை நான் அழிக்க அவன் உயிர் நரகம் புகும். கவலை விடுத்து சுமா. நீங்கள் யாரை அழித்து எனக்கு என் மகனை இறக்க விட்டீர்களே? மகன் இறந்தான், எழுந்து என் முகம் பார். மகனை குருதியின் மீது குருதியிட்டு கூறுகிறேன், அவர்கள் புலவழிச்சியில் பழுதியிட்டு உன் இழப்பு கீடு செய்வேன். அர்ஜுனா, அர்ஜுனா, உன்னை அழைத்து விடுகிறேன், உன்னை அழைத்து விடுகிறேன். வீரன் அல்லவா அவன்? வீரனுக்கு அந்த அவதி வேண்டாம். உன் எண்ணம் சரியில்லை என் சொல்கே. சல்லியா, தேரோட்டுவது உன் வேலை. என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. உனக்கு பணி செய்ய வந்தேனே. அறிவே ஆகாசுரமின் கழுத்துக்கு வருகிறேன். பயப்படாது, குளித்தேன்,
நீயே எனக்கு என்றும் துணை. தலைக்கு வந்தது தலை முடியோடு சென்றது, இனி உனக்கு எதிலும் வெற்றி. கண்ணா, ஆனந்த அகந்தை உன் வெற்றியை குலைத்தது. அதோ திரும்பி வரும் அதே அஸ்திரத்தை ஏந்தி மீண்டும் அவன் நெஞ்சை துளைக்க விடு. அர்ஜுனன், நீ ஒருமுறைக்குமே மறுமுறை பிரயோகிக்க கூடாது. அண்ணா, மகா கர்ப்பிணி, நான் சொல்லுகளை செய்துவிட்டால் அது உனக்கு ஒரு குறைவா? சரியா? என் கடமை எனக்கு தெரியும். இடைவழித்து என்னை வதை செய்யாதே. கடத்தி பதம் ஏன் நின்று விட்டது? தேக்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழங்கி தோல் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது எந்த அலையில்? ரதசாரதினி, ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுபவன் நான், ஓட வேண்டும் ஒரு குதிரை. ஓட்டுகிறேன், அது ஓடினால் ஓட. துரோகி, உடனிருந்து சதி செய்ததுதான் உன் குணம். இறப்பே! ஆனால் இந்த கீழ உரைக்கேடி, இனி உனக்கும் எனக்கும் ஒருபோது உருவத்தை நான். நீ உண்டு, உன் வழி உண்டு, என் வழி எனக்கும். நான் சொல்கிறேன். இதுதான் சமயம், விடு பாணங்கள். என்ன அதிசயம்? எல்லையற்று பாயும் என் கரங்கள் வலுவிழந்த மலராக மாறக் காரணம்? தருமம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்கிறது. நிறுத்துவும் சரத்து. பணிவானடா கர்ணா,
நல்ல உள்ளம் உறங்காது நின்பது வல்லவன் வகுத்தலடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளட ஐயோ தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே யாச்சகமா பெரிய ஏது வேண்டும் என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம் இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது அது வேண்டுமா இல்லை என்றேன் என்று சொல்வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வர செய்யுங்கள் நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு அது போதும் ஆஹா எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர் பெரிய தர்ம பலன் எனது உயிர் இரத்த பலன் எனது உடல் உடலால் தாரி வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன் நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீ பெறுவீர் கர்ணா அழியா புகழோடு முக்தியும் பெறுவாயினி எனக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அருள் புரியும் நீர் யார் நானா வா கருணைதானா என்னை ஆட்கொண்டது யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு அர்ஜுனா இப்போது தொடுவன் பானத்தை கர்ணன் முடிந்து விடுவான் புகழும் பலமும் குறையும் கொண்ட உன்னை நெற்றி உயிர் பிரிந்துகள் என்ன அம்மாவின் குரல் கேட்கிறதே இறந்தது அர்ஜுனனா அல்லது கண்ணனா கண்ணனே தான் சந்தேகமே இல்லை அண்ணா ஏன் அம்மா மகனே மகனே என்று அலற வேண்டும் என்னம்மா இது என் மகன் அனைவருக்கும் முன்வத்தவரையா நான் அடித்தேன் வாழ்வி கட்டவன் எதிரிகளின் மாவீரனை கட்ட போதெல்லாம் பன்முறை அண்ணன் போல் எனக்கு காட்சி தந்தான் பஞ்சகிட்டு நான் கொன்றேன் நான் கொன்றேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய் உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா உனக்கு முன்னாலேயே ஆறு பேர் அவனை கொன்று விட்டார்களே என்ன சொல்லுங்க ஆமாம் நடந்ததைத்தான் சொல்கிறேன் முதன் முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான் இரண்டாவது பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன்தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டான் மூன்றாவது கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தனர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தான் நான்காவது நாகாஸ்திரத்தை உன் மீது இரண்டாம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றான் ஐந்தாவது சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான் ஆறாவது தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன் ஆக ஆறு பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டது கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன் நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறாய் பாவம் பழி என்று பதறுகிறாய் இதுவரை தேர்ந்திருந்திருப்போம் இருவரும் சேர்ந்து இறப்பதன்று
செயற்கரிய நரமனாம் செய்த நீ பிறருக்கரிய இடமல்லவா பெற்றிருப்பார். கடையன்னார் நான் இறப்பினும் நீ அடைந்திருக்க வீடு நான் இருக்க இடம் தருமா? ஐயோ பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே